ஆராயுவார்படி தலைவர் என்னை வாழ்த்தியதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அவார்டு அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு நடிகர் சூரி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சூரி அவர்கள் தலைவர் கூட அண்ணாத்த படம் நடிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். தலைவருடைய விரித்தனமான ரசிகர் அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும். நான் பதிவு போட்டிருந்தேன். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னை வாழ்த்தி எனக்கு ட்விட் போட்டு அது இல்லாமல் ஃபோட்டோ எடுத்துக்கினேன். அது நிகழ்வை இப்போ சமூக வலைதளங்களில் அவர் ட்விட்டரில் பேஜில் வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு நிருபர் கேட்குறாங்க. தலைவர் என்னை வாழ்த்தியது தான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அவார்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அதை மறக்கவும் முடியாது. அவருடைய அந்த குணத்தை நான் வந்து உண்மையிலுமே பார்த்து பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இது எல்லா டெக்னீஷியனாக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், எல்லாரையும் கூட்டு யாரெல்லாம் அவங்ககிட்ட திறமை இருக்கோ அவங்கள கூட்டு வாழ்த்து இன்னும் அவங்க வாழ்க்கையில முன்னேற ஒரு தூண்டுதலா ஒரு உறுதுணையா இருக்கும் அவருடைய அந்த வாழ்த்து. அந்த வாழ்த்து அவ்வளவு பெரிய பவர்ஃபுல். அவரு வாழ்த்தியது நான் வாழ்நாளில் மறக்கவே முடியாது அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு. அது மட்டும் இல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னை வாழ்த்திய தருணம் அப்போ எப்படி இருந்தது அப்படின்றத அங்க சொல்லியிருக்காரு. இதை முன்னாடியே ஒரு பதிவில் சொல்லியிருக்காரு, இப்பவும் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அங்கேருந்து கால் வரலாம், உங்களுக்கு கால் பண்ணுவார் தலைவர், லேண்ட்லைனில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. இவங்க ரெடியாக இருக்காங்க நைட்டு. அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கால் பண்ணுறாங்க. சூரி சூரி ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக், எப்படி அதெல்லாம் பண்ணீங்க அந்த சீனை, மேலேருந்து குதிக்குள்ள உங்களுக்கு பயம் இல்லையா, அப்படி இருந்தேன் இப்படியா, ஆஹா நல்லா இருக்கு, இல்லை சூப்பராக இருக்கு, ஃபேண்டாஸ்டிக், அந்த வெற்றிமாறன் எப்படி அழகாக இந்த எல்லாரையும் நடிக்க வச்சிருக்காரு, எப்படி அது எப்படி, ஆமாம் இல்லை சூப்பராக இருக்குல்ல, ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் சூப்பர். நீங்கள் சூரியை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், நீங்கள் உங்களுடைய நடிப்பு நான் பார்த்து பெருமிக்க வச்சிட்டீங்க, சூரி பெருமிக்க வைத்த நடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்றத பகிர்ந்து. தலைவர் பேசிகிட்டு இருக்குள்ள ஸ்பீக்கரை ஆன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு பதற்றம், அதாவது ஒய்ஃபும் கேட்கணும், எல்லாம் வீட்டில் இருக்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் ஸ்பீக்கரை ஆன் பண்ணிட்டேன். அப்போ ஒய்ஃபும் கேட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தலைவர் ஒரு முறை தான் பேசுவார், ஒரு ஒரு முறையும் நம்ம கேட்க முடியாது அவர்கிட்ட. ஏன்னா அவர் இருக்கிற பிஸியில் இந்த ஷெடியூல்லையும் எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டுறதுனா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அவர் பக்கம் நடிப்பா. என்னுடைய நடிப்பை பார்த்து அவர் சொல்கிறாரு, சூரி பிரமிக்க வைக்கும் நடிப்பு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு தருணம், அந்த ட்விட்டர் தான் இன்னமும் அவர் ட்விட்டர் பக்கத்தில் வச்சிருக்காரு. சூரி அவர்கள் பேசிய அந்த ஒரு வீடியோ கிளிப் இதை உங்களுக்காக இப்போ என்ன என் ட்விட்டரில் பாருங்க, அது மேலே அதே வச்சிருப்பீங்க, பின் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆமாம் ஆமாம் பார்த்துருவோம். ஆமாம் அது ஒரு விருது மாதிரி. சூரி அவர்கள் காமெடியனாக இருந்தாலும் இப்போது விடுதலை படத்தில் வேறு விதமாக சும்மா தெரிக்க விட்டுருந்தாரு நடிப்பில். இப்போது கருடன் என்ற படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிக்க விட்டுருக்காரு. உண்மையிலுமே எல்லாரும் மிரண்டு போய் பார்க்குறாங்க, சூர்யா இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்பவே முடியல அப்படின்னு. இப்போது இந்த தருணத்தை அவர் பகிர்ந்திருக்காரு. அப்போது கருடன் பட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆர் வி உதயகுமார் இவர் வந்து யஜமான் படத்தை எடுத்தவர். அப்போது அவர் வந்திருக்காரு. ஆனால் அந்த படத்தில் மினிஸ்டர் நடிக்கிறாராம். அப்போது நேரடியாக உட்காந்து பேசலையா, ஆனால் பார்க்கக்குள்ள எப்பா இவர் தானப்பா யஜமான் படம் எடுத்தார், யஜமான் படத்தை பார்க்கக்குள்ள சட்டையை கிழிச்சிக்கிட்டு அந்த சட்டையெல்லாம் அவுத்து இப்படி சுற்றி சுற்றி தூக்கி போடுவாங்கல்ல இப்படி, அப்போது தூக்கி போட்டது சட்டையை காணாமல் போயிச்சான். அப்போ அவரை பார்க்கக்குள்ள இந்தையா இப்படி காட்டிய தலைவரை என் சட்டையை தொலைச்சு விட்டாயா அப்படின்னு சொல்றாரு. அந்த வீடியோ அப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. முழு வீடியோ நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா நான் நினைக்கிறேன் பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வெறித்தனமான ரசிகர் சூரிய அவர்களுடைய படம் வெற்றி படமா ஆகணும் அப்படின்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிப்போம். நீங்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி நம்ம ஆப்ஷன் காட்டும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.